இன்னைக்கு மைக்ரோவேவ்ல நம்ம டொமேட்டோ சூப் பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாமா? மூணு தக்காளி எடுத்துருக்கேங்க, அது நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் நாலாக கட் பண்ணியிருக்கு. ஒரு மூணு பல் பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். இது வீட்டில் பண்ண வெண்ணெய். உப்பு, மிளகுத்தூள், ஒரு அரை கப் தண்ணி. இதில் வந்து ஒரு ஸ்பூன் மைதா மாவு வந்து தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன். கடைசியாக வந்து ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக சூப் வந்து கொஞ்சம் திக்னஸ் வர்றதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வைக்கலாம் மைக்ரோவேவில். அரை ஸ்பூன் வெண்ணெய் போடுறேன். இதை வந்து நம்ம 3 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து வேக வச்சிடலாம். இது ஹை பவர். இப்போ எடுத்துடலாம். நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை கொஞ்சம் ஆறின பின்னாடி நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆறிடுச்சுங்க, இப்போ வந்து நம்ம பிளெண்டரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மைக்ரோவேவில் 1 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ மைக்ரோவேவ் போலில் ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த கலக்கி வச்சிருக்கிற மைதா வந்து அதில் கலந்துடலாம். மிளகுத்தூள் கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. இன்னும் வந்து இது திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இப்போ இது வந்து ஒரு 1 மினிட் வந்து நம்ம மைக்ரோவேவில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மைதா கலந்ததுனால இல்லைன்னா வந்து அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா சூப் ரெடி ஆயிடுச்சு. நல்ல தக்காளி சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்டியான சூப் ரெடி. இது ரொம்ப நேரம்லாம் ஆகலை. நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இன்னும் நிறையா ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.